ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் லவர்ஸ் டே எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? எங்களுக்கு லவர்ஸ் இருந்தா நாங்க ஏன்டா உட்காந்துட்டு உன் வீடியோவை பார்க்க போறோம், என்னத்துக்கு வெளில போயிருக்க மாட்டோமா அப்படின்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க, அது என்ன வேலண்டைன்ஸ் டே? இந்த ஒரு நாளைக்கு மட்டும் தான் நம்ம காதலை கொண்டாடணுமா என்ன? காதல்ன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இந்த வேலண்டைன் டேலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்துட்டா மட்டும் அப்படியே கொண்டாடி கிழிச்சிட்டு வரீவரு அப்படின்னு நீங்க நினைக்கல, நான் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்ல ஸ்பெஷல்னாலே ஸ்பெஷல் எடிஷன் தானே, அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான். அது மட்டும் இல்லாம இத ஒரு சில சேனல்கள்ல போட்டாங்க, ஆனா நம்ம ஸ்டைல் மாதிரி வருமா? சோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு படத்தோட ரொம்பவும் அழகான ஒரு கான்செப்ட். ஆனா இந்த படம் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா இந்த படத்தோட மெயின் பேஸ நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா உயிருக்கு உயிரா காதலிக்கிற காதலர்கள் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாம போறதுக்கு இந்த உலகத்துல நிறைய ரீசன்ங்க இருக்கு. ஜாதின் வாங்க, மதம் வாங்க, ஏழை பணக்காரன், கடைசியில விதின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற கதையில இருக்க காதலர்கள் காலத்தால ஒண்ணு சேர முடியாம தவிக்கிறாங்க. அதாவது 2006ல இருக்க நம்ம படத்தோடைய ஹீரோயின் 2004ல இருக்க நம்ம படத்தோடைய ஹீரோவை காலம் கடந்து காதலிக்கிறாங்க. அது எப்படிரா பாசிபிள் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த படத்துல ஒரு லேக் ஹவுஸ் இருக்கு, அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போடப்படுற லெட்டர் 2004ல இருந்து 2006க்கு டிராவல் ஆகுது. சோ இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு ரெண்டு காதலர்கள் காதலிக்கிறாங்க. இந்த 2 வருஷம் இடைவெளினால அவங்க காதலுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அந்த பிரச்சனைகளெல்லாம் மீறி அவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, இது எல்லாத்தையும் ரொம்பவும் எமோஷனலா ரொம்பவும் ரொமான்டிக்கா நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவியா சொன்ன கதை தான் தி லேக் ஹவுஸ். இந்த படத்துல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு லாஜிக் வந்து என்னன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில 2 வருஷம் இருக்கு. சோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சொல்ல போறோம் தெரியலையே. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அண்ட் வெல்கம் டு தமிழ் ஹவுஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது நான் உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்கேன் உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஹே ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவும் அழகான ஒரு காதல் கதையை சொல்ல போறேன். என் பேர் அலெக்ஸ். இப்போ இங்க ஒரு அழகான லேக் ஹவுஸ்ல அழகான கண்களோட கூடவே எதையோ மிஸ் பண்ண போறோம்ன்ற சோகத்தோட நின்னுட்டு இருக்காங்கல்ல, இவ தான் கேட். இந்த இடத்த விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசே இல்ல, ஏன்னா இந்த உலகத்திலே அவளுக்கு பிடிச்ச ஒரே இடம் இந்த இடம் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது இல்ல இல்லையா? சில மாற்றங்களால நம்ம அதை கடந்து போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி தான் கேட் இந்த அழகான லேக் ஹவுஸ விட்டு கிளம்புற மாதிரி ஆகுது. ஆனா போறவ சும்மா போயிருக்கலாம்ல. போகும்போது இந்த வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போட்டு போயிட்டா. அங்க ஆரம்பிச்சது என் காதல் கதை. ஒரு பக்கம் இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்து கேட் போக, இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் நான் இங்க தான்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நான் வந்தேன். கேட்டுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா, ஒரு டாக்டர், இது வரைக்கும் ஸ்டூடெண்டா இருந்தா ஆனா இப்ப டாக்டர் ஆயிட்டா, அதனாலதான் இந்த இடத்த விட்டே போயிட்டா. சிட்டிக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல போய் ஜாயின் பண்ணா, அங்க அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, ஜாபும் நல்லா தான் செட் ஆச்சு. ஆனா அவன் மூஞ்சில எப்பவுமே ஒரு சோகம், ஏதோ ஒரு தனிமை. அவ கதை அங்க அப்படி போயிட்டு இருக்குன்னா இங்க என் கதை. ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இவ பேர் தான் மோனா, என் பின்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஒரே குழப்பம் ஆயிட்டேன். இப்ப இங்க அப்படியே கட் பண்ணா, ஒரு அழகான வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம்னா காதலர்கள் கூட தான் கொண்டாடணுமா என்ன? அம்மா கூடயும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கூட ஒரு மாலுக்கு வெளியில உட்காந்துகிட்டு
டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா கேட். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட். சொல்லவா வேணும் கேட் ஒரு டாக்டர். உடனே வேக வேகமா ஓடி போனா ஆம்புலன்ஸ் கால் பண்ணா அவரை எப்படியாவது காப்பாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணா. நான் கடைசியில அவரை காப்பாத்த முடியல அவர் இறந்து போயிட்டாரு. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டா என்னுடைய கேட். அப்பதான் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்னொரு டாக்டர் இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் உனக்கு இருக்க கூடாது அதனால உனக்கு ரொம்பவும் பிடிச்ச இடத்துல போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் கேட் அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச மன நிம்மதியை தரக்கூடிய இடமான என்னுடைய லேக் ஹவுஸ்க்கு வந்தா. இந்நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதான் நடக்கல. அந்த லேக் ஹவுஸ்ல யாருமே கிடையாது. ஆனா அந்த லேக் ஹவுஸ்க்கு வெளியில இருந்து போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருந்தது. அதை எடுத்து படிச்சா கேட் அது நான் அவளுக்கு எழுதின லெட்டர். என்னடா லேக் ஹவுஸ்ல ஆளே இல்லன்ற நீ எழுதின லெட்டர் இருக்குன்ற அப்படிலாம் கேக்குறீங்களா? இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அந்த லெட்டர்ல நான் என்ன எழுதியிருந்தேன்னா, டியர் கேட், இந்த லேக் ஹவுஸ்ல நீங்க வாழ்ந்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த லேக் ஹவுஸ் நான் வாங்கும் போது அந்த மாதிரி இங்க யாரும் தங்கி இல்லையே. பல வருஷங்களா இந்த வீடு பூட்டிதான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பிளாட் இருக்கு. அங்க போட வேண்டிய லெட்டரை இங்க நீங்க போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க இந்த லெட்டரை போட சொன்ன வேற ஆள் மாத்தி போட்டிருக்கலான்ற மாதிரி நான் எழுதி அனுப்பினேன். அதுக்கு கேட் கிட்ட இருந்து உடனே ரிப்ளை, இந்த லெட்டரை வச்சது நான் தான், நான் ஒன்னும் குருடு கிடையாது. எனக்கு நீங்க சொல்ற பிளாட் நல்லாவே தெரியும். ஆனா நான் இந்த அழகான கண்ணாடி ஹவுஸ்ல தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ டவுன்ல இருக்க நார்த் ரசின் அப்படின்ற ஒரு பிளாட்ல தான் நான் தங்கி ஏதாவது லெட்டர் வந்தா மட்டும் எனக்கு அனுப்புங்க. பை தி பை, இது 2006 அப்படிங்கற ஒரு வார்த்தையை போட்டுருந்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன கலாய்கிறாளா, இது 2004 ஆச்சு, ஒருவேளை கலாய்கிறாளோ. சரி ஓகே, அட்ரஸ் தான் இருக்குல, நேராவே போய் பார்த்துடலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பினேன். அவளை பாக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் ஃபேமிலியை பார்க்கிறதுக்காக வந்தேன். இவர்தான் என்னோட அப்பா. இவர் ஒரு பெரிய டிசைனர், ஆர்கிடெக்ட், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. அவருக்கு தோன்றதை மட்டும் தான் பண்ணுவாரு, அவர் சொல்றதை மட்டும் தான் பண்ண சொல்லுவாரு. ஆனா சில காரணங்களுக்காக சில வருஷங்களுக்கு முன்னாடி என் ஃபேமிலியை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன். அப்பப்போ இப்படி வந்து ஒருவேளை ஒரு மாயாஜாலக்காரியா இருப்பாளோ, கண்டுபிடிக்கிறா. நம்ம போடுற லெட்டர் அவ எப்படியோ எடுத்து படிக்கிறாள, நாளைக்கு நல்லா வகையா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டரை போட்டுட்டு வந்தேன். கரெக்டா வீட்டுக்குள்ள போலான்னு பாக்கும் போது அப்போ அந்த லெட்டர் பாக்ஸ் ஓபன் ஆச்சு. ஆனா அங்க ஆளே இல்ல. என்னன்னு பார்த்தா கேட் சொன்னது உண்மைதான். அவர் 2006 இருந்து அந்த லெட்டரை படிச்சு பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அதுக்கு ரிப்ளைவும் பண்ணான். ஆனா இந்த நேரம் நான் அங்கேயே இருக்கிறதுனால உடனுக்கு உடனே இன்ஸ்டன்டா நாங்க லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எனக்கு லைட்டா புரிய வந்துச்சு, இந்த போஸ்ட் பாக்ஸ்ல தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க எங்க இருக்கீங்க, இந்த லேக் ஹவுஸ்ல தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அங்க கேட்டாலே இதை நம்ப முடியல. இங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல லெட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க, போடாடே வேற ஆள் இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட் போயிட்டே இருந்துட்டா. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது யார விட்டுச்சு கியூரியாசிட்டி. அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம், நிறைய லெட்டர்ஸ் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். சரி ஓகே, நீ 2006 இருக்கிறனே வச்சுப்போம், அப்ப எப்படியும் என் டைம்ல 2004 இங்க தானே இருந்திருப்பேன், அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன, காலேஜ்ல நான் மெடிசன் படிச்சுட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் 2004 இங்க லேக் ஹவுஸ் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அதுல வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி சொல்லு, 2006 ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, நீங்க ரொம்ப ஆர்வமாக வேணாம், 2 வருஷத்துல பெருசா ஒன்னும் சேஞ்சஸ் எல்லாம் இல்லன்ற மாதிரி அவ சொன்னா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஆனா எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம், பேச ஆரம்பிச்சோம், பல கேள்விகளை கேட்டுக்க ஆரம்பிச்சோம். சரி இத சொல்லு, நான்
நான் இருக்கும் போது அந்த பாலத்துல ஒரு நாயோடைய கால் தடம் இருந்தது. ஆனா 2004ல நீ இருக்கிற காலகட்டத்துல முதல்ல இல்லன்னா அப்புறம் இருக்குன்னு இது எப்படி அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எங்க ரெண்டு பேர் கிட்ட இருக்கிற நாய் ரெண்டுமே ஒரே நாய் தான் நினைக்கிறேன். நான் அந்த வீட வாங்கிட்டு வந்தப்போ இந்த நாய் இங்கதான் இருந்தது, என் கூடவே தங்கிடுச்சு அப்படின்றத சொன்னேன். எங்க அந்த நாயுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டா நானும் சொன்னேன், நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், இப்படியே நாட்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு, நான் இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல, எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு சிங்க். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன ரொம்பவே அட்மயர் பண்ணுச்சு. அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது லாங் டைம் கேப் ரிலேஷன்ஷிப். அவனாச்சும் சொன்னா நம்புவான், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில நாட்களா அவகிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டருமே வரல, ரொம்பவும் பயந்தே போயிட்டேன். அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, அப்பதான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட அருமை புரிஞ்சது, ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழிச்சு அவள் லெட்டர் போட்டா, இந்த மாதிரி அவளுக்கு வந்து டபுள் ஷிஃப்ட் பண்ணதாகவும் டைமே கிடைக்கலன்னு சொன்னான். எனக்கு அப்பதான் மூச்சே வந்தது. இங்க பார் கேட், என்ன விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்க ஒரே கனெக்ஷன் நீ தான். தயவு செய்து நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது எனக்கு லெட்டர் போட பாரு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஏன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிடிச்சத பத்தி இன்னும் பேசிக்கவே இல்ல அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சோம். அவ அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னான், நானும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி பேசினேன். ரெண்டுமே சிமிலரா தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிச்சிச்சு. ஆனா ரெண்டு பேருமே சொல்லிக்கல, இந்த காதல் இருக்கே காதல், கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவனும் கூட புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும். சோ ஒரு டேட்டிங் போலாமா அப்படின்னு கேட்டேன். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, மனம் இருந்தால் மார்க பந்து. தட் டே ரெடி ஆயிக்கோ, நம்ம இந்த சிட்டியை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இடங்களை ஒரு மேப்ல மார்க் பண்ணேன். நான் தினமும் இந்த வழியா தான் வாக்கிங் போவேன், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போலான்னு சொல்லி அவளுக்கு அந்த மேப் அனுப்பி வச்சேன். அவளுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. என்னதான் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு 2 வருஷம் கேப் இருந்தாலும் அவளும் நானும் ஒருத்தர ஒருத்தர் உணர ஆரம்பிச்சோம். ரெண்டு பேரும் மனசளவுல ஒன்னா நடக்க ஆரம்பிச்சோம். நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம். ஆமா கேட், உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு போட்டு வாங்கலான்னு பார்த்தா, அவர் ரொம்பவும் நல்லா இருக்காரு, அவர் ஒரு ஹார்ட் சர்ஜன் அப்படின்னு சொன்னான். சும்மா தூக்கி வாரி போட்டுச்சு, எனக்கு 3 பொண்டாட்டி இருக்கா, 8 பசங்க இருக்காங்க, என்ன ஒண்ணு கூட என்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிட்டா, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொன்னேன். நானும் தான் அப்படின்னு அவளும் சொன்னான். இந்த மாதிரியான ஒரு லவ்லியான வாக்க நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா அந்த வாக் முடியும் போது ஒரு விஷயம் சொன்னான், உண்மையிலே நீ என் கூட இருந்திருக்கணும்னு தோணுது அலெக்ஸ், உன் கைய புடிச்சுக்கிட்டு இந்த வாக்கிங் போயிருக்கணும்ன்ற மாதிரி சொன்னான். நம்மளாம் சாதாரணமாவே பயங்கரமா யோசிப்போம், ஒரு பொண்ணு எப்படி சொன்னா இன்னும் பயங்கரமா யோசிக்க மாட்டோமா. அவ அந்த வார்த்தையை சொன்ன அந்த மூமெண்ட் அங்க ஒரு செவத்துல, நான் இங்கதான் இருக்கேன் கேட், உன் கூடவே தான் இருக்கேன், இப்படி ஒரு அழகான சாட்டர்டே எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு எழுதி வச்சேன். ஆக்சுவலி அதை நான் 2004ல எழுதி வச்சது. எனக்கு தெரியும் 2006 ஆனாலும் அந்த இடத்துல எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு ரொம்பவும் சந்தோஷமா நின்றுட்டு இருந்தா என்னுடைய கேட். ஆனா கேட்குள்ள பல கேள்விகள். ஒரு பொண்ணா இருந்து யோசிச்சு பாருங்களேன், யாருனே தெரியாது, பார்த்ததும் கிடையாது, டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னாலே டவுட் தான். இதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஒரு தெளிவான முடிவு தான் எடுக்க முடியுமா? இத பத்தி கேட்டு அவங்க அம்மா கிட்ட காமிச்சு பேசிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, லெட்டர்ல டேட் போட்டிருந்ததுன்னா அந்த வருஷத்துல இருந்தா பேசுறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பவே இல்ல. இங்க என்ன, பல வருஷங்கள் கழிச்சு எங்க அப்பாவை பாக்க போயிருந்தேன், அவர் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு வார்த்தையை கேட்டாரு, நீ இவ்வளவு வருஷங்களா எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மொத்தமா மறந்துடலாமா இல்லனா மன்னிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, கடைசியா என்ன பண்ண, மன்னிச்சியா மறந்தியா அப்படின்னு கேட்டாரு. இது எங்களுக்குள்ள இருக்க ஒரு கதை, அங்கிருந்து நான் அமைதியா வந்துட்டேன். அதுக்கப்புறம் கேட் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்தா. இது இல்லாம அவளுக்கு பல நாட்களா வேலை வேற. நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க அலெக்ஸ், கூடவே அந்த லேக் ஹவுஸ் நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன், எஸ்பெஷலி அங்க இருக்க மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நமக்கு பிடிச்ச பொண்ணு கேட்டானா அந்த வானத்தையே கொண்டு வந்து அவ கையில கொடுப்போம், இது ஜஸ்ட் மரம் தானே, முடியாதா என்ன அப்படின்னு யோசிச்சேன். உடனே கிளம்பணும் பாருங்க, இங்க லேக் ஹவுஸ் பக்கத்துல இருந்து அப்பதான் வளர்ந்துட்டு இருக்க ஒரு மரத்தை அப்படியே வேரோட எடுத்துட்டு போயிட்டு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு கட்ட போற அவ அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில அந்த மரத்தை நட்டேன். அங்க எனக்குமே இல்லாம திடீர்னு அந்த மரத்தை பார்த்த என் கேட் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. கேட், நம்ம வேணா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கலாம், நமக்கு இடையில ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஆனா அது நம்ம ரெண்டு பேர் மனசுக்கு கிடையவே கிடையாது. நம்ம மனசு எவ்வளவு தள்ளி தள்ளி போனாலும் நான் கிட்ட கிட்ட வந்துட்டே தான் இருப்பேன், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மீட் பண்ணுவோம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் நாட்கள் போச்சு, கேட்டுடைய நாட்களும் முடிச்சு என்னுடைய நாட்களும் முடிச்சு. ஒரு தடவை லேக் ஹவுஸ்க்கு என்னுடைய தம்பி வந்தான், எப்படா இதை வாங்கினேன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலி இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எங்க அப்பாவை பத்தி சொல்லியிருந்தால, அவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், அவரும் நானும் சேர்ந்து கட்டின ஒரு வீடு தான் இது, அவருக்கு பெருசா எந்த ஒரு ஃபீலிங்கோ இல்ல, அதனால தான் இத பராமரிக்காமலே அப்படியே விட்டுட்டாரு, இதுடைய வேல்யூவே அவருக்கு தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன். அப்பதான் என் தம்பி கேட்டான், சரி எப்ப விஷனரி வேன்கார்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டான். டே நீ வேறடா, அது அப்ப இருந்த ஐடியா, வேணா நீ ஆரம்பிச்சுக்கோ, நான் வேலைலாம் பண்ண மாட்டேன், இந்த பேரை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ ஒன்னும் பண்ணல தானே பிளான் பண்ணி வச்சிருந்தோம், இப்ப என்ன அப்படின்னு கேட்டான். இப்போ ஒரு கால் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சேன். டே என்ன என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். யார் அந்த பொண்ணுன்னு கேட்டான். இப்பதைக்கு சொல்ல முடியாதரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டேன். கேட் இப்படிலாம் என்ன வெக்கப்பட வைக்கிறிய கேட்டுன்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கும் போது ஒரு நாள் கேட் என்கிட்ட முதல் தடவையா ஒரு விஷயத்தை கேட்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன், அது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, அதை உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. அடி பாவி,
பொண்ணுங்க கேட்டா பசங்க உயிரே கொடுப்பானுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் கிளம்புனேன். அவ தொலைச்சதை கண்டுபிடிக்கிறத விட கேட்ட அந்த இடத்துல பார்க்க போறோம்ன்ற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமா இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாத்துக்கு நினைக்கல. ஏன் கேட் சொல்லல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்னு. இந்த வழி இருக்கே இவங்க நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சதுக்கு அப்புறமா அவங்க வேற ஒருத்தன் கையில இருக்கிறத பாக்குறது என்ன பண்றது அப்படியே சோகமா நின்னுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கேட் ட்ரெயின்ல ஏறி போயிட்டா. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது அவ ஒரு புக்க தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு. சரி நம்ம சோகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியாவது அந்த புக்க கொடுத்தலான்னு பின்னாடியே ஓடுனேன். முதல் தடவையா அவ என்ன பார்த்தா சரியா பார்த்தாலான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி லெட்டர்ல போட்டேன். அப்ப அவ என்ன சொன்னானா, நீ என்னதான் பாத்தியா அப்படின்னு கேட்டா, அழகான பிரவுன் ஹேர், ஆயிரம் கதைகளை சொல்ற அழகான கண்கள், சரி சரி ஓகே நீ என்னதான் பாத்திருக்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அந்த புக் என்கிட்டதான் இருக்கு, எனக்கு தெரியாது உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அதை உங்ககிட்ட கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்றத சொன்னேன். எப்படியோ நீ என்ன பாத்துட்டு இருக்க, ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டா. சரி ஓகே நீ சொல்லு, உன் டைம்ல நான் என்ன பண்ணும் சொல்லு, அந்த டைம்க்கு நான் அதை கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படியா, இப்ப நான் July 10, 2006 இருக்கேன், கரெக்டா 9:05 உனால கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவ நம்பருக்கு ஒரு கால். அவளுக்குள்ள அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி போன் எடுத்து பொறுமையா ஹலோன்னு சொன்னா. ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல ட்விஸ்ட், எனக்கும் தான். கால் பண்ணது நான் கிடையவே கிடையாது, அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் இவ்வளவு ஆர்வமா கேட்டிருக்கேன், நான் ஏன் அவளுக்கு கால் பண்ணல? அதுக்கப்புறமா அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில போயிருக்கா. அப்படி போறச்ச அவன் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு கேட்ட என்ன சொன்னா, இது சாதாரண ரெஸ்டாரண்ட் கிடையாது, இதுல வந்து டேபிள் கிடைக்கிறதுக்கு பல மாசங்களா நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்லும் போது, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சாம மொக்க வாங்கிட்டு வெளியில கூட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பொறுமையா பழைய விஷயங்கள்லாம் அவன் பேச ஆரம்பிச்சான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்கன்னு தெரியணும் இல்லையா? கேட் ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது, அவளுக்கு காதல் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இவன் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் எப்பவுமே வேலை வேலைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான், சும்மா பேருக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இத பத்தி எல்லாம் பேசும்போது நீ மட்டும் என்ன ஒழுங்கா, யாருனே தெரியாத ஒருத்தன் அப்பதான் மீட் பண்ண, அவனை நீ கிஸ் பண்ணலன்ற மாதிரி கேக்குறான். இதுல என்ன இருக்கு, அன்னைக்கு ராத்திரி இது தெரியாம நடந்தது, அவன் யாரோ ஒருத்தன் தானே, அதுக்கப்புறம் என்ன அவனை நான் மீட்டா பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கடுப்பாயி செம்ம திட்டு திட்டா கேட்ட அவனை. சோ இப்படிதான் இவங்க பிரிஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியா அங்க கேட்டோட கதை ஓடிட்டு இருந்தது. இங்க நான் எனக்கு தெரியல எப்ப பார்த்தாலும் கேட்டோட ஞாபகமாவே இருந்தது. இதுல இந்த மோனா வேற பயங்கரமா என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனா பாவம் அவளுக்கு புரியல, என் மனசுக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தி வந்துட்டா, அவளை தாண்டி என்னால வேற யாரையும் பார்க்க கூட முடியல. இப்ப எப்படா இவகிட்ட தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஜாக் திடீர்னு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சான். டேய் ஜாக் எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே போனேன். அப்பதான் இந்த ஜாக் தெரு தெருவா ஓடி கடைசியில ஒரு வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் கிட்ட போய் நின்னான். இவன ஒரு ரெண்டு சீனுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க, இவன் தான் கேட்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆனா அப்ப அது எனக்கு தெரியவே தெரியாது, ஊருக்கு புதுசா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவன் சொன்னான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க தான் மெடிசன் படிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு லேக் ஹவுஸ் மேல ஆசையா இருக்கு, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்தான். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்டுன்னு சொன்னா, கேட்டு மெடிசன் படிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ற பொண்ணு ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும் போது சமக்கம் வரும், மூஞ்சி உடைக்கணும் போலதான் இருக்கும். ஆனா இப்ப என் நிலைமை யோசிச்சு பாருங்க, என் டைமிங்லயே கேட்ட நான் இன்னொரு தடவை மீட் பண்ண போறேன், அதுவும் அவளுக்கே தெரியாம ரொம்ப ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருந்தேன், எப்படி அவளை மீட் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கேட்டோடைய பர்த்டே, நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்களா பார்ட்டியில் அப்படின்னு கேட்டான். ஆஹா ராஜா, யாரா நீ, இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே டூட் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு கேட்டோடைய பர்த்டே. சோ இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா 2004 தெரியாம ரொம்ப அழகா இருந்தா, டே அவ இன்னொருத்தனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு எனக்குள்ள ஒரு விஷயம் தோணினாலும், இல்லையே அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆயிருக்கு, அவங்க பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க தானே, நான் ஃபியூச்சர்ல இருக்க கேட்டதான லவ் பண்றேன், இப்படி நினைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அது மட்டும் இல்லாம இது ஒரு பர்த்டே பார்ட்டி, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவன் முகத்துல பெருசா நான் சந்தோஷத்தை பாக்கல. சில சமயங்கள்ல பெண்கள் தப்பான முடிவுகள் எடுப்பாங்க, அந்த மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இவ கஷ்டப்பட்டு இருக்க மாதிரியே தோணுச்சு. அவளை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு காதலிக்கிறேன், உனக்கும் எனக்குள்ள ஒரு பயங்கரமான சிங்க் இருக்கு, சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே காதலிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லணும்னு தோணுச்சு. சொன்னா நம்புவாளா என்ன, அதனால அமைதியா வெளில வந்து உட்காந்துட்டேன். ஆனா இந்த ஆண்டவன் இருக்கானே, கொஞ்ச நேரத்திலே சம டென்ஷனா அவளும் வந்து உட்காந்தா. ஓகே இதுதான் சம சான்ஸ், அவகிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல அவ மூஞ்சி கூட கொடுத்து பேசல, அப்பதான் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். தி பெர்சுவேஷன் அப்படின்ற ஒரு புக்கை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஷாக் ஆயிட்டா, அவளுடைய ஃபேவரட் புக், அதை பத்தி நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். இதை எப்படி நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காதல்ல விடுறாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நேரம் செட் ஆகல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா.
கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் ஒரு கதை, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேற அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டா. அப்பாடா இப்பதான் உன் முகத்துல சிரிப்பே பாக்குறேன். நம்ம லவ் பண்ற பொண்ணை நம்மள மீறி எவனாலையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது, அதுக்கு இதுவே ஒரு பெரிய சாம்பிள் தான். அதுக்கப்புறம் நிறைய பேச ஆரம்பிச்சோம். எங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இல்லாம அந்த இடமே அப்படி ஒரு மாதிரி காதல் வாசம் வீசுச்சு. எல்லாமே அதுவா நடந்தது. உள்ள இருந்த டிஜே வேற பயங்கரமான பாட்டு ஒண்ணு போட்டான். இந்த பாட்டு பிடிக்குமா, நீங்க பாடுவீங்களான்னு கேட்டேன். இப்பதைக்கு பாடுற மூட் இல்ல, மேபி ஆடுற மூட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அடே டிஜே, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்படா, உனக்கு ஏகப்பட்ட பார்ட்டிஸ் கிடைக்கும்டா அப்படின்ட்டு அவனுக்கு தேங்க் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சோம். உங்களை பாக்கணுமே அப்படி ஒரு பேர். நாங்க ஏதோ பல ஜென்மங்களா ரெண்டு பேரும் காதல் பண்ற மாதிரி அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி அவ இது மாதிரி ஃபீல் பண்ணிருக்க மாட்டா, நானும் ஃபீல் பண்ணது கிடையாது. அப்பதான் எனக்கு முதல் தடவை ஒரு விஷயம் புரிய வந்தது. நம்ம எவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தாலும் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அந்த காதல் வெளியில வர மூமெண்ட் இருக்குல்ல, அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கிஸ் பண்ணிட்டேன். அவளும் தான் பண்ணான். என்ன பக்கத்துலயே மோர்கனும் நின்னு பாத்துட்டு இருந்திருக்கான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க பிரியறதுக்கு காரணமா இருந்த அந்த ஸ்டேஞ்சரே நான் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றது, குட் நைட் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயம் 2006 சரக்கு அடிச்சிட்டு இருந்த கேட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவ்வளவுதான், சமையா சண்டை போட்டா, ஏன் சொல்லல அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னன்னு சொல்றது, இதுக்கப்புறம் நம்ம 2 அப்புறமா லெட்டர் போட்டுப்போம், அதனாலதான் உன்னை பாக்க வந்தேன்னா, அது மட்டும் இல்லாம நான் குடிச்சிட்டு கிஸ் பண்ண நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சும்மா காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ ஒரு கோழை, அதனாலதான் நீ என்கிட்ட சொல்லல அனிக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டா. வெரி குட், எங்களுடைய முதல் சண்டை, ஆனா அதுவும் நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பல நிகழ்வுகள். என் அப்பா இறந்து போனாரு, அதுக்கு 2006 இருந்துகிட்டே எனக்கு ஆறுதல் சொன்னான். இந்த நேரம் நான் உங்க கூட இருந்திருக்கணும், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. நாளுக்கு நாள் எங்க காதல் வளர்ந்துட்டே போச்சு. ஆனா கேட்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு ஃபேண்டசி மாதிரி தானே இருக்கு, அதனால அவ தயங்கிட்டே இருந்தா. அந்த தயக்கத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சேன். இங்க பாரு கேட், நான் சொல்றதை கேளு, நீ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, நம்ம நாளைக்கே மீட் பண்ணலாம் உன் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்ப பாரு அலெக்ஸ், நான் தூங்கி எழுந்தனா எனக்கு நாளைக்கு வந்துடும், ஆனா உனக்கு 2 ஆகும் அப்படின்றத சொன்னான். பரவாயில்ல, நான் 2 வெயிட் பண்ணி வரேன், உன்னை பார்த்தே ஆகணும், இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளும் ஓகே சொன்னான். எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு சந்தோஷம், நாங்க 2 மீட் பண்ண போறோம், சரி எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவளுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், டேபிளே கிடைக்காத அந்த ரெஸ்டாரண்ட்ட சொன்னான். அந்த டைம்ல இருக்கிறவங்களுக்கு தான் டேபிள் கிடைக்காது, ஆனா என்னால அதை இப்பவே புக் பண்ண முடியும்ல. நேரா அங்க போனேன். அன்னையில இருந்து 2 அப்புறமா என்னுடைய நேம்ல ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணேன். அந்த 2 முடிஞ்சு அந்த டைம் எப்படா வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன். ஆனா அது அவளுக்கு ஒரு நாள் தான். ரொம்பவும் சந்தோஷமா அந்த ரெஸ்டாரண்ட் போய் என் பேர் சொன்னான். அவங்க அங்க மிரண்டு போயிட்டாங்க. 2 முன்னாடி புக் பண்ண ஒரு ரிசர்வேஷன். இப்ப கேட் உள்ள போயிட்டு ரொம்பவும் சந்தோஷமா கண்ணெல்லாம் காதலோட எனக்காக காத்துட்டு இருந்தா. ஆனா என்ன பத்தின எதிர்பார்ப்புகள், எங்களுடைய காதல் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அன்னைக்கு ராத்திரி நாங்க போவே இல்ல. அவ ரொம்பவும் வெக்ஸ் ஆயிட்டா. அடுத்த நாள் அவளுடைய லெட்டர்ல இருந்த வார்த்தைகளை தெரிஞ்சது. அவ எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். மனுச்சுக்கோ, என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் ஏன் வந்து சேரலன்னு எனக்கு புரியல, ஆனா இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இல்ல வேண்டான்னு சொன்னான். இந்த ஃபேண்டசிக்குள்ள என்னால பொருந்தி வாழ முடியல, இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, ஒரு அழகான கனவு. உனக்கு தெரியுமா அலெக்ஸ், 2006 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் அம்மா கூட உட்கார்ந்து டெய்லி பிளாஸால லஞ்ச் சாப்பிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட், அவரை காப்பாத்த எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன் ஆனா முடியல, அவர் என் கைகள்ல இறந்து போன. அந்த வலி என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த வலிய மறக்கிறதுக்காக தான் அந்த லேக் ஹவுஸ்க்கு ஓடி வந்தேன். இப்போதான் நீ என் வாழ்க்கையில வந்த, எனக்கு நீ ஒரு அழகான கனவு, காலத்தால முடியாத ஒரு கனவு. அந்த கனவுக்குள்ள நான் தொலைஞ்சு போனேன். ஆனா இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன் அலெக்ஸ், இது இதுக்கு மேல வேலைக்காகாது, நான் இதுல இருந்து வெளியில வரணும். நம்மளால வாழ்க்கை முழுக்க இதே பண்ணிட்டு இருக்க முடியாது அலெக்ஸ், இதை இதோட நிறுத்தது தான் நம்ம 2 நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா. இந்த பொண்ணுங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா தப்பு தப்பா முடிவு எடுப்பாங்க. இதை நான் அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? லெட்டர் மேல லெட்டர் போட்டேன், எந்த ஒரு லெட்டருக்கும் பதில் இல்ல. இன்ஃபேக்ட் அந்த லெட்டர் அவ பார்க்கவே இல்ல. அவளுடைய டைம்ல இந்த லேக் ஹவுஸ்க்கு வந்தாதான் அவளால லெட்டர் எடுக்க முடியும், ஆனா அவ வரவே இல்ல. நாட்கள் போச்சு, நிறைய விஷயங்களும் மாறுச்சு. அப்பதான் கேட் வந்து ஒரு முடிவு எடுத்தா. பாவம் கேட், என்ன ரொம்பவும் காதலிச்சா, ஆனா அதனால அவளுக்கு கிடைச்சதெல்லாம் வலிதான். ஏன்னா இது ஒரு சாத்தியமே இல்லாத காதலா இருந்தது. ஆமா தானே, நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் வருவேன்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து தான் போனான். அது ஏன்னு எனக்கும் தெரியல. அவ முதல் தடவையா நான் போன் பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்தப்போ நான் போன் பண்ணல, அவ முதல் தடவையா நான் வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் போல, அது எனக்கே தெரியல. பாவம் அவளுக்கு எப்படி புரியும்? இப்ப ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுத்தா. அவளுடைய காதல அவளே கொன்னான். பாவம் புவர் கேர்ள், என்ன மறந்துட்டு அவளால வாழ முடியும் நினைச்சா. ஒருத்தன் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து பிரசன்ட்க்கு வருவான், நம்மள விழுந்து விழுந்து காதலிப்பான் அப்படின்ற ஃபேண்டஸில வாழ்ந்து காத்திருந்து காத்திருந்து ஃபியூச்சரை விடுறதுக்கு பதிலா இதை இன்னைக்கே முடிச்சுட்டு நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண் முன்னாடி துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருந்த அந்த மோர்கன் கூடவே போய் சேர்ந்துட்டா. எனக்கு தெரிஞ்ச அவ பண்ணது பெரிய தப்பா தோணல. எஸ்,
கரெக்ட் தான், என் விதி அப்படி இருக்க என்ன பண்ண முடியும். ஆனா இந்த லேக் ஹவுஸ்ல உட்காந்துக்கிட்டு அவளை நினைக்காம என்னால இருக்கவே முடியல. என்னால கேட்டுக்கு நான் ஆசையாசியா வச்சிருந்த லவ்வை கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த லேக் ஹவுஸையாச்சும் கொடுக்கலாமே நினைச்சேன். அதனால அவளுக்காக எழுதின லெட்டர் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த அட்டிக்கில வச்சுட்டு நேரா மோர்கனை போய் பார்த்தேன். நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்காக ஒரு லேக் ஹவுஸ் தேடிட்டு இருந்தீங்களா, இந்தாங்க சாவி அப்படின்னு கொடுத்துட்டு அமைதியா வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த வழியில இருந்து வெளியில வர நானும் என் தம்பியும் சேர்ந்துகிட்டு எங்களுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிச்சோம். என்னால கேட்ட மறக்கவே முடியல. என் காதல ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஆனா என்ன பண்றது, எனக்கு அவ சந்தோஷம் தானே முக்கியம். ஆனா அங்க அவ்வளவு சந்தோஷமா இல்ல, தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறது அவளே அவளை ஏமாத்திக்கிட்டா. இப்படியே வருடங்கள் போச்சு. நான் 2006 வந்தப்போ அவர் 2008 போயிட்டா. சோ இதனாலதான் அவன் அந்த காதலே வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா போல இருக்கு. ஆனா நம்ம ஒண்ணு டிசைட் பண்ணோம்னா விதி ஒண்ணு டிசைட் பண்ணும். அப்பதான் இந்த விதி வேலையை செஞ்சது. கேட் தடக்குன்னு ஒரு புது வீடு கட்டணும்ன்றதுக்காக ஒரு கம்பெனியை போயிட்டு அப்ரோச் பண்ணான். அது வேற யாருடையதும் கிடையாது, என்னுடைய தம்பியுடையது. அவளோட வீட்டை பத்தின எல்லா பிளான்ஸையும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும் போது அப்போ கேட் செவத்துல இருக்க ஒரு பெயிண்டிங்க பார்த்தா. அது நான் வரைஞ்ச லேக் ஹவுஸ். அதை பார்த்த உடனே அவளுக்கு என் ஞாபகம், கூடவே ஒரு நம்பிக்கை. இப்பவாவது அவனை பார்த்துட மாட்டோமா, பார்த்த உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிட மாட்டோமான்னு. இந்த படத்தை யார் வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கிட்ட கேட்டா. அது என் அண்ணன் தான். அவன் சொன்ன உடனே நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமா கேட்டா. ஆனா அவளுக்கு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. இல்ல, என் அண்ணன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்னு என் தம்பி சொன்னான். இதே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு டெய்லி பிளாசா கிட்ட ஒரு ஆக்சிடென்ட். அதுல அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவன் சொல்லும் போது, எஸ் நான் இறந்து போயிட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனா அவன் மடியில தான் நான் இறந்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தொடக்கத்துல கேட்டோம் உங்க அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, அது வேற யாரும் கிடையாது, நான் தான். இப்பதான் அவளுக்கே புரிஞ்சுது, என்னால அவன் சொன்னப்போ போன் பண்ண முடியாம போனதுக்கும் அவ கூப்பிட்டப்போ அவளை மீட் பண்ண முடியாம போனதுக்கும் நான் இறந்ததுதான் காரணம். ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்ததுன்னா, 2006 வேலண்டைன் டே என்னுடைய தம்பி அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறதா பேசிட்டு இருந்தான். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நானும் கேட்டும் பேசிட்டு இருந்தப்போ 2006 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய அம்மாவோட கேட் டெய்லி பிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தது. கரெக்ட், என்னால அவளை பார்க்க முடியும், அவகிட்ட போய் என்னால பேச முடியும், நான் அவளை எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும், பாரு உன் முன்னாடி வந்து நின்னுட்டேன்னு என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா அவளை பார்க்க ஓடி போய் பஸ்ல அடிபட்டு செத்து போயிருக்கேன். இதை தெரிஞ்சுகிட்ட கேட் கதறி கதறி அழுதா. ஏன் இந்த விதி இப்படி ஒரு காதலை கொடுக்கணும், அதை இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போனப்போ இப்பதான் நீங்க இல்ல நான் இல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சா கேட் நேரா லேக் ஹவுஸ்க்கு வந்தா. எஸ் கண்டிப்பா அவளால தடுக்க முடியும்னு நம்பினா. ஒரு லெட்டரை எழுதி போட்டு கதறிக்கிட்டே கடவுள் கிட்ட மன்றாடிட்டு இருந்தா. இந்த லெட்டரை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்தது தெரியுமா, தயவு செய்து டெய்லி பிளாஸ்ல என்ன பாக்கிறதுக்காக வராத, என்ன தேடாத, தயவு செஞ்சு 2 வருஷம் எனக்காக காத்துரு, அங்க போயிடாத, என்ன பாத்துறாத பிளீஸ், என்னால உன்னை இழக்க முடியாது, ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணு, 2008 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லேக் ஹவுஸ்க்கு வா, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்றதுதான் அந்த லெட்டர்ல போட்டிருந்தது. இப்ப எனக்காக அவ அங்க கதறி கதறி அழுதுட்டு இருந்தப்போ அவளுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நின்னது. எஸ் அது நான் தான், எனக்காக என் காதலி விதியையே மாத்தியிருக்கா. அவ இப்ப இங்க போட்ட லெட்டர் கரெக்டான டைம்ல என் கைக்கு வந்து சேர்ந்தது. நான் அந்த ரோட கிராஸ் பண்ணவே இல்ல. இவகிட்ட இருந்து வந்த அந்த லெட்டர்ல இருந்த ஐ லவ் யூன்ற அந்த வார்த்தை இவளுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கலாம் தோணுச்சு. அதனால காத்திருந்தீங்க வந்த என் காதலியும் சொன்னேன். சோ இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்துல உங்களுக்கு பல டவுட் வந்திருக்கலாம். எப்பவுமே சொல்றதுதான், மறுபடியும் ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.